Hi friends, hello rukum vanakkam. Welcome back to Emily Vino channel. Karativu makkal nadathiya ondru koodal. August maadham 13th theegadi Toronto, Ontario vilil Port Unionil Adam Parkil புலம்பெயர்ந்த காரதீவு மக்கள் எல்லோரும் சேர்ந்து கொண்டாடிய ஒன்று கூடலை பற்றி நான் உங்களுக்கு காட்ட போகிறேன். ஒருமித்து செயற்படுவோம் என்ற ஒருங்கிணைந்த கூற்றோடு இன்றைய நிகழ்வினை நடத்தி செல்ல இருக்கின்றோம். முதன்முறையாக மிக சிறப்பாக கொண்டாடி கொண்டிருக்கிறோம். காரதீவு மக்கள் மட்டுமல்ல, எங்கள் அயலூர் மக்களும் கூட கிழக்கு பகுதி மக்களும் வந்திருக்கிறார்கள். அந்த வகையில் நாங்கள் மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம். இந்த கனடிய மண்ணிலே நாங்கள் உச்சரித்தவாறு இன்றைய கேபேக் ஒன்று கூடலானது மிகவும் சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருப்பது ஒரு பெருமைக்குரிய விடயமாக வணக்கம் பரதல. காரதீவு ஒன்று கூட நடந்து கொண்டிருக்குது. உங்களுடைய அபிப்பிராயம் என்ன மாதிரி இருக்குது? நீங்க தான் இதுக்கு தலைமை கொண்டிருக்கிறீங்க. வழிநடத்தல் நீங்க தானே? வழிநடத்தல் வந்து முன்னின்று வழிநடத்திக் கொண்டிருக்கிறார். ஏனென்றால் நல்ல விஷயமையா. ஆனால் காரதீவு மக்கள் எல்லாரும் சேர்ந்து ஒன்று கூடி இந்த நல்ல சாப்பாடு, ஆட்டுறது கறி, கத்திரிக்காய் கறி, இன்னும் பல சாப்பாடுகள் எல்லாம் செய்து கொண்டிருக்கிறாங்க. மிகவும் ஆரம்பமாக இருக்கின்றது. வணக்கம் வணக்கம் ஜெயா. வணக்கம். என்ன மாதிரி காரதீவு ஒன்று கூட போய்கொண்டிருக்கு சொல்லுங்க. அந்த மாதிரி போய்கொண்டிருக்கு. அந்த மாதிரி வேற எதுவும் சொல்றதுக்கு வேற சாப்பாடு அதாவது மழை இருந்தும் அதை தடுத்து வெயில் வந்து 100% மழையிலேருந்து 30% மாத்திட்டு இருக்கு. கலாநிதி பாலசுந்தரம், திருவிழேந்திர காந்தி, திரு மோகன்தாஸ் அவர்கள் மத்திய சகாக்கள். கண்ணை கட்டி ஆட்களை விட வேண்டும். கையிலே ஒரு தடி கொடுப்பார்கள். அங்கே முட்டிக்குள்ளே தண்ணி தான் இருக்கின்றது. எந்த தண்ணி என்று கேட்கின்றார்கள். நாங்கள் குடிக்கின்ற ஒன்று குடலில் இருந்து தண்ணீர் இருக்கின்றது. காலநிலையும் எங்களுக்கு காலையில் உதவாது உழைக்காமல் இருந்தது. ஆனால் இப்பொழுது காலநிலையும் சீராக வந்துவிட்டது. ஸோ மக்கள் திரள் திரளா வந்து கொண்டிருக்கிறார்கள். எங்களுக்கு எங்களதோடு சேர்ந்து அடுத்தடுத்த ஊர்கள் உள்ள ஊக்குவிப்பு மக்கள் எல்லாருக்கும் நன்றி. வெளியூராக்கள் வெளியூர்ல நம்ம கிழக்கு மண்ணை சேர்ந்த எல்லாருக்கும் நன்றி தெரிவித்து முன்னோக்கி வந்து இந்த என்ன மாதிரி உங்களுடைய போயிட்டு வந்தவாறு சிறந்த நறுமணம் இன்று கணினி தேசத்திலே வீசிக் கொண்டிருப்பதை பார்க்கும் பொழுது மிகவும் சந்தோஷமாக இருக்கின்றது. தாயகத்தில் இருந்து கடந்த வாரம் வருகை தந்திருந்தேன். காரதீவு மண் கிட்டத்தட்ட வெகு விரைவிலே சிங்கப்பூர் போன்று மிளிரப்போகின்றது. அந்த அளவுக்கு காரதீவு விவலானந்தனின் நாமத்தோடு அந்த மண் பிரகாசித்துக் கொண்டிருப்பது பெருமையும் பெருமிதமும் மகிழ்ச்சியும் அளிக்கின்றது. இந்து சமுத்திரத்தின் முத்தாக கருதப்படுகின்ற இலங்கை திருநாடு போன்று கிழக்கு மாகாணம் மீன்பாடும் திருநாடு காரைதீவு மண் ஒரு முத்தாக வெகு சிறப்பாக இருப்பதை பார்த்து
மகிழ்ச்சி அடைந்த வண்ணம் இருக்கின்ற இந்த வேளையிலே எங்களுடைய அன்பு சகோதரர் விசு கணபதி பிள்ளை ஐயா அவர்கள் இதனை நேரடியாக படமாக்கி உலகமெங்கும் தான் பரப்ப செய்ய போகின்றேன் என்று அந்த செயற்பாட்டிலே இறங்கியிருப்பதே ஒரு மகிழ்ச்சியுடைய விடயமாக இருக்கிறது. விளையாட்டு போட்டி ஒருபுறம் நடைபெற்றுக் கொண்டிருக்க, மறுபுறம் பாபிக்யூ அங்கே தயாராகிக் கொண்டிருக்கின்ற வேளையிலே அனைவரும் உண்டு கழித்து அதனை சுவை பார்த்துக் கொண்டிருக்கின்ற வேளையிலே என்னையும் எடுக்க மாட்டீர்களான்னு ஒரு தடவை கேட்டு பார்க்கின்ற விசு ஐயா முதலில் பனர் என்று கூறுகின்றார். காரைதீவு மக்கள் ஒன்றியம் கனடா வருடாந்த ஒன்று கூடல் சந்தோஷமாக இருக்கின்றது. எப்படி விசு ஐயா? வணக்கம் வணக்கம் வணக்கம். நீண்ட கால இடைவேளைக்கு பின்னர் சந்திக்கின்றோம். இந்த காரைதீவு ஒன்று கூடலின் சிறப்பான நிகழ்வு பற்றி என்ன கதைக்க போன்றீர்கள் ஐயா? ஒரு சில வார்த்தைகள் விசு கணபதி பிள்ளை ஐயா அவர்கள். காரைதீவு மக்கள் மட்டுமல்ல, நண்பர்கள் எல்லாம் சேர்ந்து ஒன்று கூடி ஒன்று திரண்டு விளையாட்டு போட்டிகள் சமையல் பாகங்கள் எல்லாம் ஒருமித்த இடையில் நடந்து கொண்டிருக்கின்றது. அதேவேளை எங்களுடைய நண்பரும் முந்தையால் இருந்து வந்ததை புலம்பெயர்ந்த காரைதீவு மக்கள் நன்றி காணலாம். ஒரு நிகழ்ச்சி, பெண்கள் நிகழ்ச்சி, கயிறுளித்தல், இந்த பெண்கள் சாப்பாட்டுக்கு ஹெல்ப் பண்றாங்க, இது சின்னாக்களுடைய ப்ரோக்ராம் எல்லாம். Thank you for watching everyone. May God bless you. என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக், கமெண்ட் அண்ட் ஷேர். பை பை.